ஒரு வழியாக கடலூருக்கு மால் வந்துருச்சு. இந்த வீடியோவில் கடலூர் மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு கடலூருக்கு வந்த மால் ஒர்த்தா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே துணிக்கடை தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸில் உள்ளே என்ட்ரானா அதே ஃபீல். மேக்ஸ் மாலில் நீங்கள் என்ட்ரானா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா என் கூட என் ஒய்ஃபும் என் பையனும் வந்திருந்தாங்க. என் ஒய்ஃப் வந்து என் கூட ஏறி வரணும் அப்படியே நின்ட்டாங்க. நானும் என் பையனும் மேலே வந்துட்டோம். மறுபடியும் ஒரு அடி கீழே போயிட்டு நாங்கள் கூட்டு வந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போய் பார்த்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுடிதார் செக்ஷன்ஸ் தான் இருந்தது. மேலே வந்தீங்கன்னா பட்டுப்புடவை செக்ஷன். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க. இது வரைக்கும் நான் வீடியோவில் இப்போ காட்டின வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து இப்போ கூட அது தெரியுது. அந்த நல்ல விஷயம் என்ன நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டுப்புடவை செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் இங்கே உட்காரதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். மற்ற கடைகளை விட ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதுக்கோசம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே ரேட் அதிகம். இதை பாருங்க, இந்த இடத்துல தாங்க அழகாக நீங்கள் அந்த புடவையை எடுத்து வச்சு பார்க்குற மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த ஜுவல்ஸ் டைப் வந்து இந்த கவரிங் நகைலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. பேக் ஐட்டம் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே ரேட் அதிகங்க. அதையும் சொல்லிட்டேன், ஒரு ஆஃபர் கீஃபர் எதுவுமே இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி ஒரு ஆஃபர் கூட இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாலில் வந்து என்ட்ரான உடனே இது எல்லாம் பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு துணிக்கடை மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளோருமே பார்த்திங்கன்னா மால் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு துணிக்கடை தான் இருந்தது. அடுத்தது தான் பார்த்திங்கன்னா பசங்க வளர்றது இருந்தது. ஸோ அது ஒன்று தாங்க ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து பசங்களுக்கு எந்த அளவுக்கு இது போரிங் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு டூ த்ரீ டேஸ் டூ த்ரீ டைம்ஸ் வந்தாங்கன்னா மேபி இது போர் அடிச்சிடும்னு தோணுது. பட் ஓகே, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாலுன்னு இருக்குது, அதில் ஏதோ விளாட்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி வந்து பார்க்கு பீச் இருக்கோ, ஸோ அதுமாதிரி பசங்களை இட்டுட்டு போனால் அங்கே வந்து ஐடியல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான இடம். எல்லா பசங்களுமே பயங்கரமாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது உள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அதிலே வந்து ஏதோ ஒரு கார்டு மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 300 ரூபா மினிமம் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் ரேட்டு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம கடலூரில் மால் அப்படின்றதுனால. ஆனால் டெஃபினட்டாக இதை விட பெரிய மால் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. கட்டும் போதே கொஞ்சம் இன்னும் பெருசாக கட்டியிருந்துருக்கலான்னு ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு உள்ளே போன உடனே. அண்ட் அகெயின் இந்த பட்டுப்புடவை செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன அசசரிஸ்லாம் இருந்தது லேடிஸ்க்குன்னு. ஸோ இந்த அக்கா குறிப்பாக வந்து ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு நிறைய டிசைன்லாம் காட்டிட்டு இருந்தாங்க என் ஒய்ஃப்க்கு. தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டப்போ 6000 ரூபான்னு சொன்னாங்க. 6000 ரூபான்னு என் ஒய்ஃப் சேரில் உட்கார போனோம், உட்காரவே இல்லை கடைசி வரைக்கும். வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப் எடுத்து அப்படியே உட்கார இப்படி உட்காரலான்னு போனால் அந்த நேரத்தில் அவங்க 6000 ரூபான்னு அப்படியே ஏந்துட்டாங்க. உட்காரவே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது பட்ஜெட்டு. ஸோ மினிமம் ப்ரைஸிங்லாம் என்னன்னு சொல்லுங்கக்கா, நான் வேணா சொல்லுங்கக்கான்னும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மினிமமே இதுதான் சார், 3000 ரூபா 2000 ரூபா இந்த ரேஞ்சில் தான் தைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து தைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து தைக்கலாம் போல். ஆனால் நிறையா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் நிஜமான கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பசங்க சைடுன்னு பார்க்கும்போது டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஆஃபர்லாம் 1 ரூபா கூட கிடையாது. 600 ரூபா டிஷர்ட் நம்ம வெளியே வந்து ஒரு 300-250 வாங்குகிற டிஷர்ட்ஸ் எல்லாம் 600 அப்படின்னு போட்டிருந்தது. எப்பயும் போல் கீ செயின் அண்டு இந்த சின்ன சின்ன லேடிஸ் அசசரிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து கூட்டம் அள்ளிச்சு. அண்டு புடவை செக்ஷன்லேயும் லேடிஸ் ரொம்ப அதிகமாக சுற்றிட்டு இருந்தாங்க, நல்லா பார்த்தேன். ஸோ இந்த செக்ஷன்லாம் வந்து இருக்குது. பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து இதில் ஏறுறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா நான் போயிட்டு மறுபடி கீழே இறங்கி கூட்டு வந்தேன். மற்றவங்களுமே ஏறுறவங்க எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டே தான் ஏறினாங்க. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் போகிறவங்களா இருந்தனா இல்லை கல்லூரில் ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரியும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே வந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் டெரிட்டரின்னு ஏதோ ஒன்று இருந்தது. ஸோ இதுவுமே வந்து ட்ரெஸ் கடை தான்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஃப்ளோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நாலு ஃப்ளோர்னால் அந்த நாலு ஃப்ளோரில் டூ ஃப்ளோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு தான். ஜாக்கி இருக்குது, மா அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது. ஸோ அதேமாதிரி எல்லாமே ட்ரெஸ் கடை தான், வேறு எதுவுமே ஸ்பெஷலாக கிடையாது. கிட்ஸுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கடை ஒன்று இருக்குது, மேபி இன்னும் திறக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்கூல் சென்டென்ஸ் படிக்கிற பொண்ணுங்க நேராக ஸ்கூல் உடனே மால் உள்ள என்ட்ரு ஆகிட்டாங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க நிறைய பேர் செயின்ட் ஜோசப்லேருந்து வந்திருந்தாங்க, செயின்ட் ஜோசப் மெயின் பிரான்ச்சிலேருந்து வந்திருந்தாங்க. இன்னும் வந்து பீஸா ஹட்டோ இல்லை வந்து கேஎஃப்சியோ திறக்கலை. அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்கிற சார்ட்டர்ஸ் விற்கிற கடைங்கள்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டீ டைம், அப்புறம் கேலக்ஸி கேக், அப்புறம் பேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தோசா அன்லிமிட்டட் அப்படின்ற நிறைய பிராண்ட் வந்து இதில் இருக்குது. ஓரளவுக்கு ப்ரைஸிங் ஓகே, பட் எப்படி வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ப்ரைஸிங் அதிகமாக இருந்தோ அதுமாதிரி ஃபுட்டு விஷயத்துலேயும் ப்ரைஸிங் அதிகம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணால் தான் இங்கே கூட்டம் எப்பயுமே இருக்கும் அப்படின்றது ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் இதே ப்ரைஸில் கண்டினியூ பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இந்தளவுக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடலூரில் தான் இவங்க மால் கட்டியிருக்காங்கன்ற விஷயத்தையும் மறந்துட்டாங்க போல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஷர்ட் ஒன்று 600 போட்டிருந்தது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான டிஷர்ட். நார்மலாக நீங்கள் எல்லா கடையிலையும் போனீங்கன்னா ஒரு 250, 300, 350 மேக்ஸிமம் 500க்குள்ளேயே அதே கிளாத்தில் வாங்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 200 rupees அவங்க ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே வந்து குறைச்சாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அண்டு இதுவுமே ட்ரெஸ் கடை, இந்த ஃபுட் இந்த இது தாங்க, இது தான் வந்து அந்த கேம் உள்ள பசங்க சின்ன சின்ன பசங்க விளாட்றதுக்கான கேமுக்கான ஸ்டுடியோ. ஸோ இதில் தான் வந்து நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து ஐடியலாக ஆக்கணும்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஐடியல் ஆக்கிடலாம் பசங்களை. ஸோ இங்கே வந்து பசங்களை விட்டுட்டு சுற்றி பார்க்குறவங்க ஏதாவது சுற்றி பார்க்கணும்னா சுற்றி பார்க்கலாம், ஆனால் யாராக ஒருத்தவங்க கண்டிப்பாக கூட இருக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பீச்சு, அப்புறம் வந்து பார்க்கு, அதில் ரொம்ப போர் அடித்து போய் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. எப்படியும் ஒரு 3-2 times வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து போகிற வரைக்கும் போர் அடிக்காது பெருசாக. நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது, ஆனால் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு 45 நினைக்கிறேன், ஐ திங்க் 50 rupees நீங்கள் கொடுத்து பே பண்ணி விளாண்டிங்கன்னா, அதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்லாம் ஒரு 3 minutes. இதோ இப்போ இந்த கேம்லாம் வந்து போங்குங்க, செம்ம போங்கு, 50 rupees என்னமோ நினைக்கிறேன். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணோம், மேலே ஒரு கைமே இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து அந்த டாய் எடுக்கிறது. ஸோ உள்ளே அதை நீங்கள் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு ஒரு பட்டன் எடுத்திங்கன்னா அதுவே எடுக்கும். ஸோ அது எடுக்கிறதுலாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அந்த பட்டன் எடுத்துனா அதுவே போய் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நம்ம அதுக்கு நேராக வச்சு மட்டும் அழுத்தணும். அதுமாரி நிறைய பேர் கட்டினாங்க, ஒருத்தர் கூட அந்த டாய் வரவே இல்லை. சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார் ரேஸ் மெயினாக ஒன்று இருந்ததுங்க, அதுதான் வந்து என் பையனை விளாட வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பசங்களாக போகும் இதெல்லாம் வந்து 30 rupees, இதோ அங்கே விளாட்றது எல்லாமே 50. ஸோ இதெல்லாமே 50, இந்த ரோ ஃபுல்லாகவே 50. ஸோ இதிலே வந்து நிறையா வந்து டோக்கன்ஸ் மாதிரிலாம் தராங்க. ஸோ அந்த டோக்கன் வின் பண்ணால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கிஃப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் விளாண்டி பார்த்தாங்க. இதோ இந்த கார் கேஸ் 50 rupees ஜஸ்ட்டு 3 minutes தான் விளாடலாம். இப்போ இந்த ஸ்டேரிங் சொல்லுறாங்களே, இது வந்து 50 rupees ஜஸ்ட்டு 3 minutes தான் விளாடலாம். என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இதுவுமே விளாட வச்சேன் நான். ஒரு 300 rupeesக்கு வந்து நாங்கள் வந்து கார்டு வாங்கினோம். ஸோ அந்த கார்டை வச்சு இந்த கேம் எல்லாத்தையும் வந்து விளாட்ணுன்னா, இந்த மெயினாக வந்து இந்த பால்ஸ் வச்சு விளாட்றாங்க பாரு, பால்ஸ் இருக்கிற இடத்துல விளாட்றாங்க பாரு பசங்க. இந்த இடத்துலையும் ப்ளஸ் இன்னும் 2-3 கேம்ஸும் என் பையன் விளாண்டான், அதுக்கே அந்த 300 சரியாயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடல்ட் விளாட்ற மாதிரி கேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அதிகமாக இல்லை. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருந்தால் மேபி அடல்ட்ஸ் விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. எல்லாமே கொஞ்சம் சின்ன வயசு பசங்க விளாட்றதுக்கு தான் இருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து அடல்ட்ஸை வந்து அலோடு கிடையாது, கொஞ்சம் பெரிய பசங்க மட்டும்தான் அலோடு, up to 8 நினைக்கிறேன். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 150 rupees என்ட்ரன்ஸு, அதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 150 rupees, அதுக்கும் 150 rupees என்ட்ரன்ஸ், இதுக்கும் 150 rupees என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் அது பாருங்கள், எவ்வளோ சென்டென்ஸ் போனோம்னு பாருங்கள். மனசாட்சியில் ஏதோ பசங்க போகிறாங்க பாருங்கள், செஞ்சு சார் பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாம் நேராக இங்கே உள்ளே வந்துட்டான உங்களுக்கு. ஓகே, காலேஜ் பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஈவினிங் டைம் வரை நாங்கள் போனது. ஸோ அதனால் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க.
அந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் பில் கொடுத்தாங்க, பட் கலெக்ட் பண்ணல, அமௌண்ட் கலெக்ட் பண்ணல. ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து 10 ரூபீஸ் வந்து டூ வீலருக்கு வந்து பார்க்கிங்க்கு வாங்குறாங்க, ஃபோர் வீலர்ஸ் எவ்வளோன்னு தெரியல. அண்டு ஸோ டைம் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா பாண்டிலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா ஒரு 30 ரூபீஸோ 35 ரூபீஸோ பார்க்கிங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மணி நேரம் இருக்கீங்களோ அது ஒரு 1 ஹவருக்கும் 1/2 ஹவருக்கும் இவ்வளோ ரூபீஸ்ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே சிஸ்டம் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இதை தாண்டி கடலூர் மாலில் தேட்டர்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனால் நான் ஒரு முடிஞ்ச ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, கடலூர் மாலை பற்றி சொல்ல நினச்சது இவ்வளோ தான். இதில் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் போன அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.